சாயராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன்னிடம் பேசுவதற்காகவே உன் வீடு தேடி அப்பா நான் வந்துவிட்டேன். நான் சொல்வதை ஒரு 2 நிமிடங்கள் பொறுமையாக கேட்டுவிட்டு செல் தங்கமே. என்னை புறக்கணிக்க வேண்டாம். நீ போகும் பாதையில் வேதனை, ஏமாற்றம், துரோகம் என எல்லாமே சூழ்ந்துதான் இருக்கும். இதனால் உனக்கு பயம், கலக்கங்கள் நிச்சயமாக வரலாம். ஆனால் நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம். தைரியத்தோடு உனக்கான இலக்கை நோக்கி நீ முன்னேறி செல். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் நீ உன்னுடைய நற்பண்புகளில் இருந்து ஒரு நாளும் தவறக்கூடாது. அதுவே உன் லட்சியங்களை அடைய வைக்கும். உனக்கு எது நிர்ணயிக்கப்பட்டதோ அது நிச்சயம் உன்னிடத்தில் வந்து சேரும். செய்து கொண்டிருக்கும் நற்பணி எதுவாக இருப்பினும் இதையெல்லாம் செய்து என்ன பயன்? நான் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டேதான் இருக்கின்றேன் என்று நினைத்து அதிலிருந்து நீயாகவே விலக நினைக்காதே. அந்த நற்செயல்களே உன் கர்ம வினைகளை சமநிலைப்படுத்தும். எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லிக்கொண்டே இரு. மனதை ஒருநிலைப்படுத்தும். தேவையற்ற சம்பவங்களை நினைத்து நீயே உன்னை குழப்பிக் கொள்ளாதே. நிதானமாக யோசித்து செயல்படும். உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகும். உனது கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும்படி நான் செய்கின்றேன். விரும்பிய வாழ்க்கையை நான் உனக்கு பரிசாக கொடுக்கின்றேன். அதுவரை நீ பொறுமையாக நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயம் வெற்றி அடைவாய். எனது பரிபூரண அருளும் ஆசியும் எப்பொழுதும் உனக்கு உண்டு. நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து. நீ அனுபவிக்க வேண்டியது அனைத்துமே அனுபவித்துதான் ஆக வேண்டும். பதற்றப்படாதே, பயம் கொள்ளாதே. நான் உன்னுடன் இருக்கும் பொழுது வீணாக அழுகவும் வேண்டாம். உன்னுடைய விடியலுக்காக காத்திருக்காமல் மற்றவர்களின் விடியலுக்காக துணையாக இருக்கின்றாய். உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒருபோதும் விரக்தி அடையாமல் இருக்கும் நீ அவர்களே அதிர்ச்சி அடையும் அளவுக்கு அசாதாரண சக்தியுடன் வளர்ந்து அவர்கள் முன் வந்து நிற்பாய். என் கருணை பார்வை உன்மீதே இருக்கின்றது. பயமின்றி உன்னுடைய இலக்குகளை நோக்கி சென்று கொண்டிரும். உன்னுடைய நன்னடத்தைக்கும் நேர்மைக்கும் உண்டான பரிசை நான் உனக்காக உருவாக்கிவிட்டேன். விரைவில் உன் கரங்களில் தவழும். இது உன் அப்பாவின் சத்திய வாக்கும். உன்னை எந்த உறவு அவமானம் என்றும் வேண்டாம் என்றும் கூறியதோ அவர்கள் முன் நீ நன்றாக வாழ்வாய். அவர்கள் வியக்கும் வண்ணம் நீ உயரப் போகின்றாய். அவர்களே வந்து உன்னை சேர்வார்கள். நம்பிக்கையுடன் இரு. நான் உன்னுடன் இருக்கையில் நீ எதற்காகவும் பயப்பட தேவையில்லை. ஓம் சாய்ராம்.